ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்கன் தளம் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஜென் ஆர்கன் என்ற கணிதவியலாளருடைய நினைவாக இந்த பேரை வச்சுருக்காங்க. எந்த ஒரு கலப்பெண் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய்யையும் ஒரே ஒரு வழியில் எக்ஸ் கமா ஒய் என்ற மெய் வரிசை கொண்ட ஜோடியாக எழுத முடியும். உதாரணத்துக்கு 2 ப்ளஸ் ஐ என்ற கலப்பெண்ணை 2,1 என்ற மெய் வரிசை கொண்ட ஜோடியாக ஒரே ஒரு வழியில் எழுத முடியும். 3i என்ற கலப்பெண்ணை எப்படி எழுதலாம், 0,3 எழுத முடியும். 4-i எப்படி எழுத முடியும், 4,-1 எழுத முடியும். இந்த மாதிரியாக ஒவ்வொரு இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் என்ற கலப்பெண்ணை ஒரே ஒரு வழியில் x,y என்ற மெய் வரிசை கொண்ட ஜோடியாக எழுத முடியும். எக்ஸ் அச்சை மெய் அச்சாகவும் ஒய் அச்சை கற்பனை அச்சாகவும் எடுத்துக்கிட்டால் இந்த எக்ஸ் ஒய் தளத்தில் இந்த எக்ஸ் கமா ஒய் என்ற புள்ளியை குறிப்பிட முடியும். எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் என்ற கலப்பெண்ணை ஒரு புள்ளியாக குறிப்பிடுறதோடு மட்டுமல்லாமல் ஆதியையும் அந்த புள்ளியையும் இணைக்கக்கூடிய ஒரு நிலை வெக்டராக கூட நம்மளால் குறிப்பிட முடியும். மேலும் ஒரு வெக்டராக கூட கலப்பெண்ணை குறிப்பிட முடியும். இப்போ நம்ம பார்த்ததை உதாரணம் மூலமாக விளக்கலாம். இந்த புள்ளிகளை ஆர்கன் தளத்தில் குறிக்கலாம். 2+i என்ற கலப்பெண்ணை 2,1 என்ற புள்ளியாக எக்ஸ்ஒய் தளத்தில் குறிப்பிட முடியும். எக்ஸ் ஆக்ஸில் 2 யூனிட்ஸ், ஒய் ஆக்ஸில் 1 யூனிட்ஸ். அப்போ இந்த புள்ளி தான் 2+i என்ற கலப்பெண்ணை குறிக்கக்கூடிய புள்ளி. 3i என்ற கலப்பெண்ணை 0,3 என்ற புள்ளியாக குறிப்பிடலாம். எக்ஸ் ஆக்ஸில் 0 யூனிட்ஸ், ஒய் ஆக்ஸில் 3 யூனிட்ஸ். அப்போ இந்த புள்ளி தான் 3i-ஐ குறிக்கக்கூடிய புள்ளி. 4-i என்ற கலப்பெண்ணை 4,-1 என்ற புள்ளியாக குறிப்பிட முடியும். எக்ஸ் ஆக்ஸில் 4 யூனிட்ஸ், ஒய் ஆக்ஸில் -1 யூனிட்ஸ். அப்போ இந்த புள்ளி தான் 4-i என்ற கலப்பெண்ணை குறிக்கக்கூடிய புள்ளி. அடுத்து ஆதியையும் அந்த புள்ளிகளை இணைக்கிறது மூலயமா ஒரு கலப்பெண்ணை நிலை வெக்டராகவும் நம்மளால் குறிக்க முடியும். 2+i என்ற கலப்பெண்ணை ஆதியுடன் இணைக்கும்போது இந்த மாதிரி ஒரு நிலை வெக்டர் நமக்கு கிடைக்கும். அதே போல் 3i-ஐ ஆதியுடன் இணைக்கும்போது இந்த மாதிரி ஒரு நிலை வெக்டர் கிடைக்கும். ஆதியுடன் 4-i என்ற அந்த புள்ளியை இணைக்கும்போது இந்த மாதிரி ஒரு நிலை வெக்டர் நமக்கு கிடைக்கும். இப்படியாக ஒவ்வொரு கலப்பெண்ணையும் ஆர்கன் தளத்தில் குறிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஆதியுடன் அந்த புள்ளியை இணைக்கிறது மூலயமா நமக்கு ஒரு கலப்பெண்ணை நிலை வெக்டராகவும் குறிப்பிட முடியும், ஒரு வெக்டராகவும் குறிப்பிட முடியும்.